கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஹாலேலூயா. கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே, சங்கீதக்காரனாகிய தாவீது இப்படியாக கூறுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தரை அவர் தேடினார், கர்த்தர் அவருக்கு செவி கொடுத்து அவருடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி அவரை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை வாசித்து அதற்கு கீழ்ப்படியும் போது நமக்கு தேவன் செவி கொடுப்பார். நாம் எப்பொழுதெல்லாம் கர்த்தரை தேடுகிறோமோ, அவருடைய சமூகத்திலே அமர்ந்து அவருக்காக காத்திருந்து முழு இருதயத்தோடு முழு ஆத்துமாவோடு கர்த்தரை நாம் தேடுகிறோமோ, அவர் நமக்கு செவி கொடுக்கிறவர். அதிகாலையிலே கர்த்தரை தேடும் பொழுது நாம் அவரை கண்டடைய முடியும். அவருடைய சமூகத்திலே தேடி நல்ல பங்கை நம்முடைய வாழ்க்கையிலே தெரிந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். நாம் என்னென்ன கேட்கிறோமோ, ஜெபத்திலே எதையெல்லாம் தேவனிடத்தில் சொல்லுகிறோமோ, அந்த எல்லா காரியத்திற்கும் செவி கொடுத்து மறு உத்தரவு கொடுத்து நமக்கு அவர் பதில் கொடுக்கிறவர். இங்கே நாம் பார்க்கும் பொழுது என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார் என்று சங்கீதக்காரன் கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயத்தையும் கர்த்தர் நீக்கி போடுவார். கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவருடைய வார்த்தைகளை தியானிக்கும் பொழுது அந்த வல்லமை நமக்குள் கிரியேட் செய்யும். நம்முடைய ஜெபத்திற்கு தேவன் செவி கொடுத்து நம்முடைய விண்ணப்பங்களை அங்கீகரித்து நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பயங்களை முற்றிலுமாக நீக்கி போடுவார். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ ஒரு சூழ்நிலை நிமித்தமாக பயத்தோடு நீங்கள் வாழலாம். மனிதனை குறித்த பயமா இருக்கலாம், அல்லது கடன் பிரச்சனை நிமித்தமாக மற்ற மனிதர்களை பார்த்து நீங்கள் பயந்து வாழலாம், அல்லது சத்துரு கொண்டு வருகிற பயத்தால் நீங்கள் பயந்து போய் வாழலாம். அந்த எல்லா பயத்தையும் கர்த்தர் நீங்களாக்கி உங்களை விடுவிக்க போகிறார். ஹாலேலூயா. நீங்கள் கர்த்தரை தேட வேண்டும், அவருடைய வார்த்தைகளை தேட வேண்டும், அவரை நீங்கள் துதிக்க வேண்டும். உங்களுடைய உதடுகளிலே கர்த்தரை துதிக்கும் துதி இருக்கும் பொழுது பிசாசானவன் செயலிழந்து போவான். அவன் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது. நம் தேவனுடைய பிள்ளைகள், கர்த்தர் நமக்கு செவி கொடுக்கிறவர், பதில் கொடுக்கிறவர், மறு உத்தரவு கொடுக்கிறவர். நீங்கள் ஜெபத்திலே தெரியப்படுத்தும் பொழுது, கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது, என்னுடைய பயத்திலிருந்து என்னை நீங்களாக்கும் என்று கெஞ்சும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில் உள்ள தேவையில்லாத பயங்களே, மரண பயங்களே, வியாதியை குறித்த பயங்களே எல்லாவற்றையும் நீக்கி உங்களை விடுவிப்பார். பிரியமானவர்களே, இன்றைக்கே கர்த்தரை முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடுங்கள். இருதயத்திலே தேவையில்லாத காரியங்கள், வைராக்கியங்கள், விரோதங்கள், பகைகள் எதுவும் வேண்டாம். இருதயத்திலே கசப்பு வேண்டாம், வெறுப்பு வேண்டாம். முழு இருதயமும் கர்த்தரை நோக்கி, கர்த்தரை சார்ந்து இருக்கட்டும். முழு இருதயத்தோடு கர்த்தரை தேடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவரை மகிமைப்படுத்தும் பொழுது நமக்கு அவர் செவி கொடுப்பார். அவருடைய பாதப்படியில் அமர்ந்து அவரை துதிப்போம், அவருடைய வார்த்தைகளை தியானிப்போம், அவரிடத்தில் நம்முடைய எல்லா காரியங்களையும் விண்ணப்பங்களையும் வைப்போம். நம்முடைய எல்லா பயங்களையும் நீக்கி நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். ஹாலேலூயா. விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கர்த்தரை முழு இருதயத்தோடு தேடுவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் பயங்களையும் வேதனைகளையும் நீக்கி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹாலேலூயா. நம்மை நாமே அவருடைய பாதப்படியிலே அர்ப்பணிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோதரிக்கிறோம். இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசி எங்களை ஆற்றினீரே, எங்களை தேற்றினீரே, எங்களை பலப்படுத்தினீரே, எங்களுடைய எல்லா காரியங்களையும் ஆசீர்வதித்தீரே. மக்கு ஸ்தோத்ரம்.
இந்த நாளிலும் உடைய கரங்களிலே எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் அந்த வார்த்தைகளை கேட்டு இணைந்து ஜெபிக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு குடும்பங்களையும் என் தேவன் தாமே நீர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகள் செய்கிற வேலைகள், கையின் காரியங்கள் எல்லாவற்றையும் வாய்க்க பண்ணுங்க. என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ அந்த காரியங்களை ஆசீர்வதித்து நன்மையான காரியங்களை கொடுங்க. ஒருவேளை வேலைகள் இல்லாமல் இருப்பார்கள் என்றால் என் தேவன் தாமே நல்ல வேலைகளை அவர்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுங்க. கையின் பிரயாசத்தை வாய்க்க பண்ணுங்க. தேவையில்லாத செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வீண் செலவுக்கோ போகாதபடிக்கு கையின் கிரிகளை வாய்க்க பண்ணுங்க. இரவு நேரத்திலே இன்பமான நித்திரை கொடுங்க. சத்ரு கொண்டு வருகிற பயங்களுக்கு, மரண பயங்களுக்கு விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய இரத்தத்தினால் பிள்ளைகளை தெளித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இரவு நேரத்திலே என் தேவன் தாமே அவர்களுக்கு துணையாக இருந்து ஆதரவாக இருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. எந்தவித சத்ருவின் கிரியைகளோ, போராட்டங்களோ, பிரச்சனைகளோ பிள்ளையோட வாழ்க்கையிலே ஒன்றும் சேதப்படுத்தக்கூடாது. உடைய இரத்த கோட்டைகளை மூடி மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை கொடுங்க. அதிகாலையில எழுந்து உமக்காக காத்திருக்க, புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள, உடைய நாமத்தை மகிமைப்படுத்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கட்டும். பிள்ளைகள் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் மேலான நன்மைகளை கொடுத்து ஆசீர்வதிங்க. உடைய கரம் பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். நீரே எங்களை தாங்குகிறவர், தப்புவிக்கிறவர். எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. நீரை எங்களுக்கு அடைக்கலம், கோட்டை, அரண். முற்றிலுமாக உடைய பாதபடியில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களை முற்றிலுமாக உடைய பாதபடியில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீர் எங்களோடு கூட தங்கியிருங்க. எல்லா நாளும் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக, ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.